இனிமேல் இந்த தொகுப்பாளர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிடாதீங்க அப்படின்னு லிஸ்ட் கொடுத்த இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணியின் சார்பில் சில தொகுப்பாளர்கள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை புறக்கணிப்பாக கூறப்பட்ட நிலையில தற்போது அதற்கான லிஸ்ட் வெளியாகியிருக்கு. எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் பாஜக காங்கிரஸ் இந்த இரண்டு கட்சிகளுக்குமே ரொம்பவே சவாலானதா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த முறையும் பிரதமரா நரேந்திர மோடி தான் போட்டியிடுறாரு. இதுல அவர் வெற்றி பெற்றால் நேருவுக்கு அப்புறமா தொடர்ந்து மூன்றாவது முறையா பிரதமர் ஆகக்கூடிய தலைவர் அப்படிங்கிற பெருமைய இவர் தான் பெறுவாரு. இது போக 2025 ஆண்டு பாஜகவுடைய தாய் அமைப்பான RSS-இன் நூற்றாண்டு விழா வருது. எனவே இது ரொம்பவே சிறப்பா கொண்டாட பாஜக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது தான் அவசியமானது. இது மட்டும் இல்லாம பாஜக பலவீனமா இருக்கக்கூடிய தென் மாநிலங்கள்ல கட்சியை மேலும் வலுப்படுத்த பாஜகவுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பா இருக்கும். அதே போல காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கறது வாழ்வா சாவா அப்படிங்கிற போராட்டமா தான் இருக்கும். காங்கிரஸ் ஆட்சியில இல்லாத இந்த 10 ஆண்டுகள்ல ஏராளமான மூத்த தலைவர்கள் கட்சியை விட்டு வெளியேறி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சிலர் பாஜகவிலும் கூட அடைக்கலம் புகுந்திருக்காங்க. அதே போல பஞ்சாப், டெல்லி உள்ளிட்ட இடங்கள்ல தன்னுடைய வாக்கு வங்கிய காங்கிரஸ் இழந்திருக்கு. இதற்கு எதிரா சண்டை செஞ்சே ஆகணுங்கிற அவசியத்துல இப்போ இருக்காங்க. எனவே இந்த தேர்தல்ல எப்படியாவது வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் திட்டமிட்டு பணியாற்றி வராங்க. இதற்காக நாடு முழுக்க 26 கட்சிகளை இணைத்து இந்தியா கூட்டணியை உருவாக்கி இருக்கு. இந்த கூட்டணியின் 3 கூட்டங்கள் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில இதனுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று டெல்லியில நடந்திருக்கு. இதுல சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சமீப காலமா தொலைக்காட்சி ஊடகங்கள்ல பாஜக சார்பு நிலையில இருக்கிறதா குற்றம் சாட்டியிருந்தாங்க. அதே போல ராகுல் காந்தி மேற்கொண்ட பாரத் ஜாடோ யாத்திரைக்கு சில தொலைக்காட்சி ஊடகங்கள் போதுமான முக்கியத்துவத்தை கொடுக்கவே இல்லை அப்படின்னு விமர்சிச்சிருந்தாங்க. எனவே சில தொகுப்பாளர்கள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை புறக்கணிப்பதா கூறியிருக்கிறாங்க. இதனையடுத்து இன்று இதற்கான லிஸ்ட் வெளியாகி இருக்கு. அதாவது அர்ணாப் கோஸ்வாமி ரிபப்ளிக் தொலைக்காட்சியில் இருப்பவர், அதிதி தியாகி பாரத் எக்ஸ்பிரஸ்ல இருக்கவங்க, அமிஷ் தேவ்கன் மற்றும் அமன் சோப்ரா News18 ஹிந்தியில இருக்கவங்க, ஆனந்த் நரசிம்மன் CNN News18, அசோக் ஸ்ரீவஸ்தவ் டிடி நியூஸ் சேனல்ல இருக்காங்க, சுதர் சௌத்ரி மற்றும் சித்ரா திரிபாதி ஆஜ் தக் சேனல்ல இருக்காங்க, நவிகா குமார் டைம்ஸ் நவுல இருக்காங்க, கௌரவ் சாவந்த் மற்றும் ஷிவ் அரூர் இந்தியா டுடே டிவியில இருக்காங்க, பிராஞ்சி பிராஷர் இந்தியா டிவியில இருக்காங்க, ரூபிகா லியாங்காந்த் பாரத் 24ல இருக்காங்க மற்றும் சுஷாந்த் சிங்ஹா டைம்ஸ் நவ் நவ் பாரத்ல இருக்காங்க. ஆகிய தொகுப்பாளர்களின் நிகழ்ச்சிகள்ல இந்தியா கூட்டணியின் சார்பில் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இந்த முடிவுக்கு சில எதிர்ப்புகள் இருந்ததாகவும், ஆனா இறுதியில முடிவு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு ஒருங்கிணைப்பு குழு கூறியிருக்காங்க. தொலைக்காட்சி ஊடகங்கள்ல பாஜக சார்பு நிலையில இருப்பதா காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் கூறியிருந்த நிலையில தற்போது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை புறக்கணிப்பதா இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பு குழு கூறியிருப்பது அரசியல் தளத்துல சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு.